ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. இன்னைக்கு நம்ம உடல் நலம் சார்ந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எலும்புகள் வலிமை பெற எலும்புகள் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கான ஒரு ஆரோக்கிய பானம் தான் பார்க்க போறோம். இதை வந்து ஜூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அன்றைய காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுனாலோ இல்ல ஏதாவது ஒரு மேல இருந்து கீழே விழுந்துட்டாலோ அவருடைய எலும்புகள் வந்து உடையும் தன்மையில இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, எங்கேயாச்சும் விழுந்தாங்க ஒருத்தர் அப்படின்னு பார்த்தா எலும்புகள்லாம் நொறுங்குது. சோ அந்த அளவுக்கு எலும்புகள் வந்து வலுவிழந்திருக்கு. இதுக்கு பல உணவு முறைகள் மாற்றங்கள் கூட காரணமா இருக்கலாம். இன்றைய அறிவியல் நவீன வாழ்க்கை முறையில நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே எலும்புகளுக்கு வலுவானதா அப்படின்றத நீங்க கொஞ்சம் சிந்திக்கணும். எலும்பு பொறையேறுது அப்படின்றாங்க, எலும்பு வீக்கா இருக்கு அப்படின்றாங்க. நம்மளுடைய உடல் அமைப்புக்கும் ஒரு ஷேப்பை வந்து நிலைநிறுத்துறதுக்கும் நம்மளுடைய வலுவை வந்து உறுதிப்படுத்துறதுக்கும் எலும்புகள் வந்து முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேத்துக்கு வந்து இன்னைக்கு உட்காந்து வேலை பாக்குற ஒரு நிலைமை இருக்கு. சோ அப்படி உட்காந்து வேலை பார்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு எந்திரிச்சாங்கன்னா, ஒரு பழைய பொசிஷன் வர்றதுக்கு எலும்புகளுக்கு சில நிமிடங்கள் தேவைப்படுதுன்னு சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு எலும்பு வந்து வீக்கா இருக்கு. நிறைய பேத்துக்கு ஆக்சிடென்ட் ஆகி ட்ரீட்மெண்ட் கூட எடுத்துட்டு இருப்பாங்க எலும்புகளுக்கு. சோ அந்த எலும்புகளுக்கு நம்ம வலு சேர்க்கறதுக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா, இந்த பெண்களுக்கு 30 வயசுக்கு மேல வந்து எலும்புகள் வந்து ரொம்பவே வீக்காகும். ஏன்னா ஒரு குழந்தைக்கு பிறகோ 2 குழந்தைகளுக்கு பிறகோ எலும்புகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கும். சோ அவங்க இந்த பானத்தை ரெகுலரா எடுத்துட்டு வந்தாங்கன்னா எலும்புகளுக்கு வலு சேர்க்கிறதுக்கு, எலும்பு சம்பந்தப்பட்ட மூட்டு சம்பந்தப்பட்ட குதிங்கள் சம்பந்தப்பட்ட வலிகள் வராம தடுக்கிறதுக்கும் இல்ல அந்த வலிகள் வரக்கூடிய வயதை வந்து தள்ளி போடுறதுக்கும் இந்த பானம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எலும்புகளுக்கு வலு சேர்க்க முக்கியமான சத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கால்சியம், புரோட்டீன், மெக்னீசியம், இது மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போக விட்டமின் டி. சோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா இதெல்லாம் சேர்த்து ஒரு சின்ன பானமா வீட்டுல இன்றைய காலகட்டத்துல ரெடி பண்ணக்கூடியதா இருக்கணும். சோ அப்படி சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாரு வேணாலும் எளிமையான முறையில வீட்டிலேயே ரெடி பண்ணி குடிக்கக்கூடிய ஒரு பானம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து பால், பேரிச்சம்பழம், பாதாம், இந்த மாதிரி புரோட்டீன், கால்சியம், மெக்னீசியம் நிறைந்த அதிகம் நிறைந்த ஒரு பானம் தான் இது. சோ இத கண்டிப்பா தவறாம பாருங்க. சோ ஃபுல்லா பார்த்துட்டு வீட்டுல செஞ்சுட்டு நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்க. எலும்புகளுக்கு அவ்வளவு நல்லது. உங்களுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை நீங்க வந்து தாராளமா சஜஸ்ட் பண்ணலாம். அதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத வாங்க பாக்கலாம். இந்த ட்ரிங்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 5 பேரிச்சம்பழம், 10 வந்து பாதாம் பருப்பு. நீங்க நாளைக்கு இதை ரெடி பண்ண போறீங்கன்னா முத நாள் நைட்டே வந்து இதை எடுத்து வச்சிருங்க. சோ 5 பேரிச்சம்பழம்ன்றது கூடுதல் அளவு தான். மிக்சியில நல்லா அரைப்படணும் அப்படின்றதுக்காக 5 எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்துல போதுமான அளவு வந்து தண்ணி வந்து விட்டுக்கோங்க. சோ விட்டுட்டு நம்ம வச்சிருக்க இந்த 5 பேரிச்சம்பழம், 10 பாதாம் பருப்பையும் இதுல வந்து ஃபர்ஸ்ட் நாள் நைட்டு ஊற போட்டுறோம். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இது ஊறினதுக்கு அப்புறம் காலையில் இதை வந்து எடுத்துக்கலாம். நல்லா ஊறியிருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா, 100 பால் எடுத்து அடுப்பில், அதாவது 1 டம்ளர் பால் எடுத்து அடுப்பில் வந்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு சைடு வந்து ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற போட்ட இந்த 5 பேரிச்சம்பழமும் பாதாம் பருப்பையும் வந்து நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அடியை அடித்து எடுத்துக்கிறோம். ஸோ அடித்து எடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம ஏலக்காய் 2 நல்லா நுணுக்கி வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இதோட வந்து 1 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். ஸோ நெய் சேர்க்கும் போது அதனுடைய மணம் வந்து சூப்பராக வந்து ஆட் ஆகும். ஸோ இதையெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை அடிங்க. இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆயிரும் இந்த கலவை. இது மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு திரும்ப ஒரு தடவை அடிச்சு எடுங்க. அடிச்சு எடுத்தீங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கும். இந்த பேஸ்ட்டு தான் நம்ம வந்து அந்த பாலில் வந்து கலக்க போகிறோம். இப்போ காமிக்கிறது வந்து தேங்காய் பால். தேங்காய் பால் வந்து 1/4 டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அளவு பார்த்துக்கோங்க. 1 கிளாஸுக்கு 1/4 டம்ளர் வந்து இந்த தேங்காய் பால் வந்து நம்ம தேங்காய் வந்து அரைச்சி எடுத்து இந்த பால் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அது கூட நம்ம காய்ச்சி ஆரம்பிச்சோம் இல்லையா பசும்பால், இது 1/4 டம்ளர், ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 1 டம்ளர், அதாவது 100 ml வந்து வரும். ஸோ இதுதான் வந்து அளவு. இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம பேஸ்ட் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இந்த பேஸ்ட்டில் வந்து 3 ஸ்பூன் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 1 பை 1 நீங்கள் வந்து 3 ஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பால் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் தேங்காய் பால் சேருது, நெய் சேருது. நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து பேரிச்சம்பழம், அப்புறம் பாதாம் பருப்பு, மஞ்சள் இது எல்லாமே வந்து சேர்றதுனால எலும்புகளுக்கு நல்ல ஒரு வலு கிடைக்கும். ஸோ இதோட சேர்த்து இனிப்புக்கு என்ன சேர்க்குறோன்னு பார்த்தோம்னா, சீனி மட்டும் சேர்க்காதீங்க, வெள்ளை சர்க்கரை வேணாம், நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க.
ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை வந்து போதுமானது ஒரு டம்ளருக்கு. ஸோ ரெண்டு ஸ்பூன் கலக்கி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஆரோக்கியம் மிகுந்த இந்த பேரிச்சம்பழம் பாதாம் ட்ரிங்க் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். ஸோ இதை வந்து எப்போ வேணாலும் குடிக்கலாம், சாப்பாட்டுக்கு முன்னாடி குடிக்கலாம், சாப்பாட்டுக்கு அப்புறம் குடிக்கலாம், காலையில் குடிக்கலாம், நைட்டு படுக்க போகும்போது குடிக்கலாம், எப்போ வேணாலும் நீங்கள் வந்து இதை ரெகுலராக வந்து குடிச்சிட்டு வரலாம். உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். த பெஸ்ட் ட்ரிங்க் ஃபார் போன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரியான வேற ஏதோ மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு தெரிஞ்சினாலோ நீங்க என்னோட வந்து ஷேர் பண்ணலாம். அதுக்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி வந்து nextday360@gmail.com. இந்த மெயில் ஐடிக்கு நீங்க அனுப்பலாம். நான் அதை வீடியோவா போஸ்ட் பண்ணுவேன் நம்மளுடைய தமிழ் சொந்தங்களுக்காக. ஏதோ ஒரு மூலையில இருக்க ஒருத்தருக்கு அது பயனடைய நீங்களும் ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கன் வரும் அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல் நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.